ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போதைய தங்கவேலு நிலவரம் என்ன. ஸோ யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடிவில் கோல்ட் ப்ரைஸ் என்ன அப்டேட் இருக்குது, நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் அப்டேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, எந்த மாதிரி எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட வீடியோஸ் தாமரங்களை வந்து சேரும். ஓகே சார், கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடிவில் $1831 ஒரு அவுன்ஸ்லேருந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம ஒரு காசுலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து ₹44 இன்க்ரீஸ் ஆன சுச்சுவேஷனில் முடிஞ்சிருக்கு. ஸோ கோல்ட் ப்ரைஸ் வந்து நேற்றுக்கு ஒரு பெரிய ட்ராப் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி இமீடியட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து புல் பேக் ஆயிருக்கு. ஸோ ஒரே நாளில் வந்து 0.9% இன்க்ரீஸ் ஆன சுச்சுவேஷனில் வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா $20.07 ஒரு அவுன்ஸ்லேருந்து முடிஞ்சிருக்கு. ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் கோல்டு புல்பேக் ஆன மாதிரி எதுவுமே ஆகலை. ஸோ கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு. ப்ரைஸ் வந்து நேற்றுக்கு 4% வந்து ட்ராப்பாக இருந்தும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட வந்து மறுபடியும் வந்து இன்க்ரீஸே ஆகலை. ஸோ இதுக்கடுத்து நம்ம டாலர் இண்டெக்ஸ்னு சொல்லி பார்த்தோம்னா 105.27 பாயிண்ட்ஸில் வந்து முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி மட்டும் வந்து 0.36% டவுனான சுச்சுவேஷன் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம எக்கனாமிக் டேட்டான்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி எல்லா ட்ரேடிங் செஷனுமே எக்கனாமிக் டேட்டா வந்து நெகட்டிவாக தான் வந்துருந்துச்சு. ஸோ யூரோப்பியன் ட்ரேடிங் செஷன், ஏஷியன் டேட்டா எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா இதுவும் வந்து நெகட்டிவாக வந்தனால தான் இன்றைக்கி டாலர் இண்டெக்ஸ்க்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கல அண்ட் கோல்ட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இதுவே வந்து கிரிப்டோ கரன்சி சைடில் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு கிரிப்டோ கரன்சிஸ் கம்ப்ளீட்டாகவே வந்து டவுன் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து 5% ட்ராப் ஆனது தான் வந்து கிரிப்டோஸ்லாம் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி நாளைக்கு மார்னிங் ஏதாச்சும் மேஜரான டேட்டா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேஜர் எக்கனாமிக் டேட்டாவும் இல்லை. ஸோ அதனால் இந்த ப்ரைஸ் ரைஸை வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் நாளைக்கும் வந்து வரப்போகிற நான் ஃபார்ம் பேரோல் ரிப்போர்ட்னால அதிகமாக வந்து ப்ரைஸ் டவுன் ஆகலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.